இன்றைக்கி இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து 3mm ஹூக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நூல் வந்துட்டு 4ply தான் எடுத்திருக்கேன். உங்கள் இஷ்டம்தான். ஒருவேளை உங்ககிட்ட 3ply இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 3ply ட்ரை பண்ணுங்கள். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ் ஹூக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் போடுறப்ப வந்து இந்த ட்ரெஸ் வந்து சின்னதாக கிடைக்கும். பெரிய சைஸ் ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக விரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ரீசன் என்ன, யூஸ் பண்ண ஹூக் மட்டும்தாங்க ரீசன். ஹூக்கு நூலும் ரீசன் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக 3ply. இது 3ply, மேலே இருக்கிறது எல்லாமே 4ply. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்துட்டு 3ply ஆன் அண்ட் 2.5mm ஹூக். இது வந்துட்டு 3.5mm ஹூக்கு. இது வந்து 3mm ஹூக்கு. யானும் வந்துட்டு 3ply ஆன். இது வந்துட்டு 4ply ஆன் 3mm ஹூக்கு. இது வந்துட்டு 3ply ஆன் 3.5mm ஹூக்கு. ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு ஹூக்குக்கும் ஒவ்வொரு சைஸு வந்து உங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 செயின் போட்டுக்கலாம் நம்ம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நம்ம 10 செயின் போட்டுட்டோம். 10 செயின் போட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி பின்பகுதி ரெண்டு பின்பக்கமும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே நம்ம ஹூக்குள்ளே விட்டு ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஸ்லிப் ஸ்டிச் பக்கத்தில் போட்டுள்ள ஃபஸ்ட்டு செயின் அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுலேயே ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் செயினாக வந்து நமக்கு தெரியும். அதை வந்து கரெக்டாக முன்பக்கம் பின்பக்கத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. பெரல்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் தெரியக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒரு ரெண்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். எங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்தோமோ அதுலேருந்தே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிக்கலாம். அது ஃபஸ்ட்டு தையலுங்கிறனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பிடிச்சி போட்டுருங்க. இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டதுமே அதில் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷேன்னு நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிடும், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இருக்கக்கூடிய எல்லா செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஒவ்வொரு இது மேலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அடுத்தது நம்ம இந்த கீழ்ப்பகுதி செய்ய போகிறோம். இதை நான் கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நமக்கு இந்த மேல் பகுதி கிடச்சிருக்கும். அதை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நமக்கு மொத்தமாக அந்த இடத்துல 20 தையல் இருக்கு இல்லையா. இந்த 20 தையலில் நீங்கள் கரெக்டாக தையல்களை வந்து எண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து 1, 2, 3, 4 இந்த பக்கம் ஒரு 4, இந்த பக்கம் ஒரு 4 தையல். அதுமாரி உங்கள் கணக்கு தான். இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாக விட்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு கிளிப்பை போட்டுக்கோங்க. ஐ மீன் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
நம்ம நூல் ஜாயின் பண்ணிடலாம். நான் காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இப்படி ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை பாருங்கள் இப்படி இந்த தையல்களை வந்துட்டு சரியாக எண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஜோடி இருக்கு இல்லையா, ஒரு பேர். இது பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 4 வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கீழ்பாட் பண்ணுறதுக்காக 3A ப்ளே யான் எடுத்திருக்கேன். அதனால் ஹூக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 எடுத்திருக்கேன். நீங்கள் அதே ஹூக்கில் கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு தையலில் நூலை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா தையல்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். பாருங்கள் இந்த பக்கம் நம்ம வந்து சேர்த்து தையல் போடலை, அது தனியாக தான் இருக்குது. அங்கேயும் போட்டாச்சு. இப்போது இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா இந்த கடைசி தையல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இதில் கடைசி, அதையும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசியில், அதாவது ஸ்டிச் மார்க்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தையல்களை ரெண்டையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தையல் அதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போது இந்த கடைசி தையல்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இதுலேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். போட்டுட்டு இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டிருக்கோம் இல்லையா இந்த இடத்துல, ஸோ அது மேலே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை உள்ளே விட்டு உங்களுடைய வெளியில் இழுத்து திரும்பவும் உள்ளே இழுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம அதுலேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இந்த செயினில் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு செயின் மேலேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். 1, 2. ஸோ நான் அதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த ரோ முடிச்சு நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். 1, 2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடலாம். ஒருவேளை நீங்கள் பெரிய நூல் பெரிய ஹூக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சின்னதாக கிடைக்கும். இப்போ டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இருக்கக்கூடிய எல்லா செயின் மேலேயும் டபுள் க்ரோஷே போடணும். எவ்வளோனா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு நூலை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட எல்லா குட்டி ட்ரெஸ்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம கீச்சனாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். மெயினாக வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து இதை நம்ம குட்டியாக ரிட்டர்ன் கிஃப்டாக கீச்சேனோட அட்டாச் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. இது இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட 10 செயின் அப்படிங்கிறது வந்துட்டு நான் யூஸ் பண்ண நூலுக்கு அதெல்லாம் பண்ணுறப்போ 10 செயின் போட்டால் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து இதை அட்டாச் பண்ணுறேன். இருந்தது அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. நான் அது மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நூலுக்கும் ஹூக்குக்கும் பேஸ் பண்ணி தாங்க இதோட சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸ் சின்ன நம்பர் ஹூக் யூஸ் பண்ணுங்கள். யான் வந்துட்டு நமக்கு லோக்கலில் வைக்கக்கூடிய யானே போதும். அந்த யானுக்கு ஹூக்கு வந்துட்டு ஒரு 3 mm யூஸ் பண்ணிங்கனாலே வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா அடர்த்தியான தையல்கள் வரும். ஏன்னா இப்போ இந்த யான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 4 ப்ளே யான். மேலே நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து 4 ப்ளே. ஸோ நம்ம அந்த மேலே பண்ணியிருக்கக்கூடிய அந்த யான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 4 ப்ளே யான். அதனால் வந்துட்டு அது 4 ப்ளே யானில் நான் 3 mm ஹூக் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப வந்து டைட்டாக இருந்தது. அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வர்த்தமானோட யான். இது எல்லாமே இதில் வந்து 3 mm ஹூக் வச்சு பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 4 ப்ளே யான். நான் சொன்ன மாதிரி கீழே கூடிய இந்த பச்சை கலர் 4 ப்ளே யான் அண்ட் 3.5 mm ஹூக். அதனால் இது நல்லா விரிஞ்சு நமக்கு பெருசாக கொடுத்துருக்கு. இது எல்லாமே வந்துட்டு 3 mm ஹூக்கு 2.5 வச்சு பண்ணாதான். அதனால வந்து நல்லா குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை நீங்கள் விரிச்சு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை இப்படி கீழே வந்து கொடை மாதிரி இப்படி விரிஞ்சுக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனுக்கு பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளன் பேஜ் உள்ளன் கைவினை ஃபேஸ்புக் பேஜுக்கு அனுப்புங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க.
குரோஷியா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு சேல்ஸ் வேணும், அதாவது நம்ம குரோஷியில் செஞ்சக்கூடிய பேபி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சேல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜான ஜிமில் கிரியேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி.